சூப்பர் சிங்கரோட இந்த சீசன் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இதில் மூக்குத்தி முருகன் டைட்டில் வின்னராக அறிவிக்கப்பட்டு அவருக்கு 50 லட்சம் ரூபா மதிப்புள்ள வீடும் பரிசாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் முருகனுக்கு கல்யாணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூக்குத்தி முருகன் இந்த சூப்பர் சிங்கரில் ஆடிஷனில் கலந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பாடல்களை பாடி ஜட்ஜஸை அசத்தி தான் அவர் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆனார். டாப் 5 ஃபைனலிஸ்ட்டாக இருந்து நேற்று ஃபைனல் நடந்து முடிஞ்சுது. இதில் முருகன் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டு அவருக்கு 50 லட்சம் ரூபா மதிப்புள்ள வீடும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அவரோட குடும்பத்தினருக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அவருக்கு கல்யாணமாகி 2 மகன்களும் ஒரு மகளும் இருக்காங்க. முருகனோட மனைவி பேர் கிருஷ்ணவேணி. முருகன் சின்ன வயசுலேயே சரியாக படிக்காததுனால ஆடு மேய்க்கிறதுல ஆரம்பித்து நிறைய வேலைகளை செஞ்சுருக்கிறாரு. அப்படி பெயிண்டராக இருக்கும்போது தான் பாடல்கள் பாட ஆரம்பித்தார். அதன் மூலமாக ஆர்கெஸ்ட்ராவில் நிறைய இடங்களில் பாடியிருந்தார். இந்த நிலையில் அப்பா அவருக்கு பெண் தேடி எங்கேயும் கிடைக்காதனால கடைசியில் கிருஷ்ணவேணியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கிருஷ்ணவேணி கர்ப்பமாக இருக்கும்போது கூட முருகன் பாடுறதுக்காக போயிட்டு காசு கிடைச்சா திரும்பி வருவார். சில டைம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்களாம். ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு வேளை கரெக்டாக சாப்பிடணும், ஆனால் இவங்க 3 வேளையுமே சாப்பிடாமல் கர்ப்பமான டைமில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்களாம். அவர் ஜெயித்தது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் என்னோட கணவர் இதுக்கு மேலே நிறைய படிகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த தமிழ் க்ரோத் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.